Hi friends, Kishopakadam to Kakisnam. Very good morning to all. In the video, we will single parent in the TNBC exam. So, 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 time is very good. So, time is very good. So, single parent in the TNBC exam. Single parent in கணவரால் கைவிடப்பட்ட மனைவிமார்கள் இல்லை கணவனை இழந்து தவிக்கும் மனைவிமார்கள். ஸோ என்னென்னா சிங்கிளாக இருந்து குழந்தைங்களை வந்து வளர்ப்பாங்க. அம்மா மட்டும் வந்து பார்த்தினா குழந்தைங்களை டேக் கேர் பண்ணி வளர்ப்பாங்க. ஓகேங்களா, சப்போர்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இருக்காது. அதே மாதிரி இந்த பக்கமும் ஓகேங்களா, ஸோ மனைவியை இழந்து தனியாக வந்து பார்த்தினா பிள்ளைங்களை வளர்க்கக்கூடிய அப்பாக்கள் ஓகேங்களா. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தினா சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கிஷோப் அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தினா நிறைய பேர் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து படிக்கிறீங்க. ஸோ அதனால் வந்து புரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி, எனக்கு வரக்கூடிய மெசேஜ் வச்சும் என்னால் வந்து நிறைய புரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தனியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தைரியப்படுத்திங்க. ஏன்னா சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து குழந்தைங்களை வளர்க்குறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் அதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும் போதே அந்த வைராக்கியம் வந்து இருந்தால் தான் அதை பண்ண முடியும் எல்லாராலையுமே. ஏன்னா நம்ம அம்மா அப்பா ரெண்டு பேர் இருந்து பிள்ளைங்களை வளர்த்து பிள்ளைங்களை ஒரு ஆளாக்குறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு யுகம் மாதிரி இருக்கும் நமக்கு. பட் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் ஈவன் வந்து பார்த்தினா இந்த சமூகம் வந்து சிங்கிள் பேரண்ட்னாலே அந்த சிங்கிள் பேரண்ட் மேலே இருக்கக்கூடிய ஒரு பார்வைங்கிறது வந்து பார்த்தினா எப்போவுமே தப்பாக தான் வைக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி பார்ப்பாங்க. சிங்கிள் பேரண்ட் அப்படின்னாலே தப்பு மேலே தான், நீங்கள் இப்படி பண்ணால்தான் அப்படி பண்ணாங்க, நீங்கள் இப்படி பண்ணால் அப்படி பண்ணாங்க, எப்படி பிள்ளையை வளர்த்து போகிற, ஆம்பளை துணை இல்லாமல் எப்படி நீ கொண்டு போக போகிற. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து அவங்க கேட்டு 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 சலிச்சு போயிருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தினா அதையும் தாண்டி வைராக்கியமாக என் பிள்ளைங்களை என்னால் வந்து பார்த்தினா வளர்க்க முடியும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில ஆசைகள் உணர்வுகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தினா எல்லாத்தையுமே வந்து தியாகம் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைங்களுக்காக இந்த வேலை வாங்கி ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் அவங்களுக்கு. ஏன்னா ப்ரைவேட் ஜாப் போனால் அந்த சம்பளத்தை வச்சு பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஃப்யூச்சரில் அவங்களுக்கு பெருசாக எதுவும் பண்ண முடியாது, அவங்களுக்கு படிப்பு இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சரி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜாப் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. மேபி இந்த ஜாப் மூலமாக கூட அவங்களுக்கு அடுத்த ஒரு ஃப்யூச்சர் கூட அமையலாம், அமையிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே சிங்கிள் பேரண்டாக இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ் அப்படிம்பாங்க, இல்லையா இன்னொரு கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே மனசு வந்து ஒத்து வராது. ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம், ஆனால் அது கொடுமையிலையும் கொடுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் கொடுமை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது பிள்ளைங்களோட வாழ்க்கையை பாதிக்கும் அப்படிங்கும்போது வேறு வழி இல்லாமல் வந்து இருப்பாங்க ஓகேங்களா. நான் எல்லாரையுமே நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். ஒரு சிலர் வந்து தவிக்க முடியாத சுச்சுவேஷனில் வந்து இருப்பாங்க, வேறு வழியே இல்லாமல் இருந்தால் பிள்ளைங்களோட லைஃப் போயிடும் அப்படின்ட்டு பயந்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு சிலர் வேணும்னே சண்டை போட்டு வந்திருப்பாங்க ஓகே, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் தப்பே இருக்காது சண்டை போட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நான் பேச கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்க கூட போய் வாழ்ந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து வீட்டில் சொல்கிற மாதிரி இன்னொரு மேரேஜ் நீங்கள் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் சிங்கிளாக இருந்து பிள்ளைங்களை வளர்த்தாலும் சரி, எல்லாத்துக்குமே உங்கள் கையில் ஒரு ஜாப்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டெசிஷன் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுக்கலாம். அதான் அந்த இடத்துல சொல்ல வர்றது. ஏன்னா அது வந்து உங்களுடைய பர்சனல் இஷ்யூ, உங்களுடைய பர்சனல் ஓகேங்களா, உங்களுடைய முடிவு தான், உங்களுடைய டெசிஷன் தான், அதில் நான் வந்து தலையிட முடியாது. ஸோ என் சைட்லேருந்து நான் இதில் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கான ஒரு ஜாப், உங்களுக்கான ஒரு ஜாப், அந்த ஜாப் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா யாருக்கிட்ட எது பேசினாலும் நம்ம தைரியமாக பேச முடியும். ஸோ நம்மளை யாருமே வந்து பார்த்தோன்னா சொசைட்டியில் மட்டம் தட்ட மாட்டாங்க, மட்டம் தட்டுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் வரக்கூடிய எக்ஸாம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு ஜாப் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம் பண்ணிங்க. அது வரைக்கும் எதை பற்றி யோசிக்காதீங்க. பிள்ளைங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், நம்ம லைஃப் அடுத்தது என்ன, எப்படி நம்ம வந்து தனித்து வாழ போகிறோம், எப்படி அங்கே சேர்ந்து வாழ போகிறோம், எப்படி இன்னொரு லைஃப் நம்ம அமைச்சிக்க முடியும். ஸோ நிறைய இருக்குது. ஏன்னா இன்னொரு லைஃப் அமைச்சிக்கிறதுங்கிறதுலாம் நம்ம சொல்லலாம், வெளியிலேருந்து சொல்லலாம், பட் அவங்க மனசுங்கிறது ஒன்று இருக்குல்ல, எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி மனசு வந்துடாது. அப்போ அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த சைடும் யோசிக்கணும், இந்த சைடும் யோசிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா செகண்ட் மேரேஜ் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம பிள்ளைங்களோட சைடு நம்ம யோசிச்சு தான் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பற்றி ஒரி பண்ணாதீங்க, ஒரு ஜாப் கன்ஃபர்மேஷன் பண்ணிங்க. அதை நான் சொல்லுவேன், இப்போ வரக்கூடிய இந்த எயிட் மந்த்து
ஓகேங்களா. மேக்ஸிமம் 8 மந்த் உங்களுக்கு எக்ஸாமோட அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ அந்த 8 மந்த்து உங்களுடைய வாழ்க்கையோடைய அடுத்த கட்டம் அப்படிங்கிறது இந்த 8 மந்த்தை டிசைட் பண்ணுங்கள். இந்த 8 மாதத்தில் என்னால் முடிஞ்ச முயற்சி நீங்கள் கொடுங்க, அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்பை வந்து ஏற்படுத்தி கொடுங்க. வேறு எதை பற்றி திங்க் பண்ணாதீங்க, ஜாப் வாங்குங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான முடிவுகள் வந்து என்ன எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த மன உறுதி இருக்கும். இப்போ நமக்கு ஜாப் இல்லை, நம்ம வந்து இன்னொருத்தரை வந்து நாடி தான் இருக்கிறோம், வீட்டில் அப்பா அம்மாவை நம்பி தான் இருக்கிறோம், வேறு வழி இல்லை, இவங்களை சார்ந்து தான் இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளால் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க முடியாது. அவங்க சொல்கிறபடி தான் கேட்டாங்க, வேறு ஆப்ஷன் கிடையாது. பட் உங்களுக்குன்னு ஒரு ஜாப் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம், சரிங்களா. ஸோ அதனால் எதை பற்றி ஒரி பண்ணாதீங்க, தைரியமாக இருங்க. 8 மாதம் உங்களுடைய கஷ்டம் எல்லாத்தையுமே போயிடும். கொஞ்சம் 8 மாதம் கஷ்டப்படுங்க, லைஃப் லாங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்டாக இருந்து வளர்த்துரு நம்ம பிள்ளைங்களை வந்து ஆளாக்கி ஒரு இடத்துல நம்ம வந்து கட்டி கொடுக்குற வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ், அது ஈஸி கிடையாது. ஸோ அவ்வளோ லைஃப் லாங் நம்ம வந்து கஷ்டப்பட தான் போகிறோம். அப்படிங்கும் போது இந்த 8 மாதம் கஷ்டம் நமக்கு வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. இந்த 8 மாதம் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்பட்டுருங்க. அதுக்கப்புறம் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நினச்சோ உங்களை நினச்சோ வருத்தப்பட தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைஃப் அந்த பக்கம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு லைஃப் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த 8 மாதம் பயணிங்க. அதை நான் ஷோராக சொல்கிறேன், அந்த ஜாப் வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் மைண்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். நீங்கள் பயம் இல்லாமல் இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம். டெசிஷன் வந்து வந்து பார்த்தினா உங்களுக்கு தைரியமாக அதை யோசிக்கிறதுக்கே நமக்கு தைரியம் இருக்கணும் இல்லை. நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் யோசிக்கிறதுக்கு ஒரு ஜாப் கையில் இருந்தால் தான் நம்ம யோசிக்கவே முடியும். நம்ம கையில் இப்போ எங்கிட்ட ஒரு 100 ரூபா இருந்தால் தான் நான் எந்த கடையில் போய் சாப்பிட்லாம், என் பசிக்கு அப்படின்னு தான் யோசிக்க முடியும். காசே இல்லாமல் நான் எந்த கடையில் போய் சாப்பிட்லான்னு நான் யோசிக்க முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன், ஜாப் கன்ஃபர்மேஷன் உங்கள் கையில் ஒரு ஜாப் கவர்மெண்ட் ஜாப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தைரியமாக எடுக்கலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கான வாழ்க்கையும் ஆட்டோமேட்டிக்காக கடவுள் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவார், அமைச்சு கொடுப்பார். ஸோ எதை பற்றி ஒரி பண்ணாதீங்க, புரியுதுங்களா. ஸோ டிசைட் பண்ணிங்க இந்த 8 மாதம் ஃப்யூச்சர் ரொம்ப நினச்சிலாம் திங்க் பண்ணாதீங்க. இந்த 8 மாதம் நான் என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன், எப்படி உழைக்க போகிறேன், எப்படி இந்த ஜாப் நான் வாங்க போகிறேன், அதுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அதை பற்றி மட்டும் திங்க் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் ஏதாவது ஜாப் போயிட்டு இருந்து நீங்கள் படிச்சுட்டே இருந்தாலும் கூட, நீங்கள் ஜாப் போயிட்டு கூட படிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் உங்களோட தாட், உங்களுடைய லைஃப் அடுத்ததுங்கிறது இவன் வாங்கக்கூடிய ஜாப்பை வச்சு தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சருக்காக. அதனால் இந்த 8 மாதம் உங்களோட உழைப்பை முழுசாக கொடுங்க, உங்களோட உழைப்பை முழுசாக கொடுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு திருப்தியாக இதை மட்டும், ஏன்னா நிறைய பேர் அந்த மனசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம் யோசிச்சு 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 நேரங்கள் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த 8 மாதத்தில் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், என்ன படிக்க போகிறோம், ஏது படிக்க போகிறோம், அதை பற்றி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதோட இதுவாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பயணிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஜாப் வாங்குறதுக்கு கிருஷ்ணோபா அகாடமியில் எங்களால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தோன்னா சப்போர்ட்டாக இருக்க முடியுமோ கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்போம். நான் திரும்பவும் தான் சொல்கிறேன், ரொம்ப ஒரி பண்ணாதீங்க, ரொம்ப திங்க் பண்ணாதீங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க. எல்லாருக்குமான லைஃப் எல்லாருக்குமே ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும். நம்ம பிரச்சனைக்குன்னு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அந்த சொல்யூஷன் நாம் தான் தேடணும், நாம் தான் தைரியமாக அந்த சொல்யூஷனுக்கு இறங்கணும், ஓகேங்களா. மனசில் தைரியத்தை வச்சுக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. எந்த இடத்துலையுமே தைரியத்தை மட்டும் விடாதீங்க, சரிங்களா. பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்துட்டோம், இந்த சமூகத்தை வந்து பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடவே இருங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி, ஓகேங்களா, நீங்கள் லைஃப் வந்து அந்த பழைய லைஃபே வந்து கூட உங்களுக்கு நல்லபடியாக அமையலாம், இல்லை புது லைஃப் நல்லபடியாக அமையலாம், இல்லை குழந்தைங்களை நீங்கள் விருப்பப்பட்டபடி வளர்க்கலாம். எல்லாத்துக்கும் உங்கள் கையில் ஒரு ஜாப் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க, சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், இன்னும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபகடம், உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.